2024 T20 உலகக்கோப்பை தொடரோட சூப்பர் எயிட் சுற்றுல எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி ரவீந்திர ஜடேஜா சிறப்பா பேசியிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, ஜடேஜா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். T20 உலகக்கோப்பை தொடரானது சிறப்பா கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்தளவுக்கு சூப்பர் எயிட் சுற்றுக்கு சிறப்பா முன்னேறி இருக்காங்க. நாளையில இருந்து இந்திய அணி சூப்பர் எயிட் சுற்றுல பங்கேற்க போறாங்க. இந்த சூப்பர் எயிட் சுற்றை பொறுத்தளவுக்கு June 20 இந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணி எதிர்கொண்டு விளையாட இருக்காங்க. June 22 பங்களாதேஷ் அணியை இந்திய அணி எதிர்கொண்டு விளையாட இருக்காங்க. June 24 பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை இந்திய அணி எதிர்கொண்டு விளையாட இருக்காங்க. சூப்பர் எயிட் சுற்றுல இந்தியாவுக்கு ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சுற்றுக்கு இந்தியா முன்னேறக்கூடிய வாய்ப்பு அதிகம். என்ன காரணம் அப்படின்னா, ஆஸ்திரேலியா விட்டுருவோம், ஆஸ்திரேலியா கூட வின் பண்றோமோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை. ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா கண்டிப்பா புரட்டி எடுத்துருவாங்க. சோ இந்த ரெண்டு மேட்ச்ல இந்தியா வின் பண்ணாலே போதும், அடுத்த சுற்றுக்கு இந்தியாவால முன்னேற முடியும். பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவையும் சும்மா விடுற மாதிரி இல்லை. ஏன்னா நம்மள வந்து ரெண்டு ஃபைனல்ஸ்ல அடுத்தடுத்து நம்மள போட்டு தள்ளியிருக்காங்க. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியா இருக்கட்டும், கடந்த ஆண்டு 51 உலகக்கோப்பை தொடராக இருக்கட்டும், இறுதி போட்டியில இந்திய அணியை வீழ்த்தி சாம்பியன் படத்தை வின் பண்ணாங்க. சோ June 24 நடக்க போற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டி இந்திய ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு. லீக் ஸ்டேஜஸ் எல்லாமே இந்திய அணி நியூயார்க் பிச்சில் விளையாண்டாங்க, பயங்கரமா சொதப்புனாங்க அப்படின்னு சொல்லலாம் பேட்டிங்ல. பட் பவுலிங்ல பிரமாதமா பவுல் பண்ணாங்க. குறிப்பா ஜாஸ்பிரத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், சிராஜ் எல்லாருமே பயங்கர ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்திய அணியோட வெற்றிக்குமே அது முக்கிய காரணமா இருந்துச்சு. ஸ்பின் பவுலிங்ல வந்து அக்சர் பட்டேல் பயங்கரமா பவுல் பண்ணாரு. குறிப்பா பேட்டிங்லயும் சரி, பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு 20 ரன்கள் எடுத்து கொடுத்தாரு. இந்தியாவோட வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்துச்சு. பவுலிங்கையுமே நம்பி ரோஹித் சர்மா அக்சர் பட்டேல் தான் கொடுத்தாரு. ரவீந்திர ஜடேஜாவை அக்சர் பட்டேல் அவ்வளவா நம்பல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 3 ஓவர்ல மட்டும்தான் பவுல் பண்ண வாய்ப்பு கொடுத்தாரு ஜடேஜாவுக்கு. ஜடேஜாவுமே அதுல பெருசா எதுவுமே பண்ணல. அதனாலதான் அக்சர் பட்டேல் திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுத்தாரு. அக்சர் பட்டேல் கண்டிப்பா மிகப்பெரிய விக்கெட்ல எடுத்து கொடுத்திருக்காரு. இந்த ஒரு T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்தியாவோட நம்பிக்கை நட்சத்திரமா இருந்துகிட்டு இருக்காரு. சூப்பர் எயிட் சுற்ற இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் மைதானத்தில் விளையாட இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் மைதானம் பத்தி சொல்லவே தேவையில்லை, ஸ்பின்னர்ஸுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். இப்ப கூட பியூஷ் சாவ்ல ரீசெண்டா சொல்லியிருந்தாரு என்னன்னா, சாகலுக்கும் குல்தீப் யாதவுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ பிளேயிங் லெவன்ஸ்லயே நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ரவீந்திர ஜடேஜா எதுவுமே பெருசா பண்ணாத காரணத்தினால அவரை வெளியே எடுத்துட்டு குல்தீப் யாதவியோ இல்ல வந்து சாகலையோ கொண்டு வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் வந்து ரவீந்திர ஜடேஜாவோட பேட்டிங் தான் அங்க விஷயமே. ஏன்னா திடீர்னு இந்தியாவோட பேட்டிங் சொதப்பிட்டாங்க அப்படின்னா ஜடேஜாவால கண்டிப்பா மிகப்பெரிய ரன்னுக்கு கொண்டு வர முடியும். அத்தோட மட்டும் இல்ல, ஜடேஜாவோட ஃபீல்டிங்கை பத்தி சொல்லவே தேவையில்லை. சோ அவர் அவ்வளவு சீக்கிரமா பிளேயிங் லெவன்ஸ்ல இருந்து தூக்க மாட்டாங்க. இருந்தாலும் கூட குல்தீப் யாதவ் இல்லைன்னா சாகல உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது பல பேரோட கருத்தா இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்க போற சூப்பர் எயிட் சுற்றை பத்தி பேசியிருக்காரு ரவீந்திர ஜடேஜா. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வெஸ்ட் இண்டீஸ்ல எப்ப விளையாண்டாலும் சரி பிச் கண்டிஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்க பிச்சு நல்லாவே ட்ரையா இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். மேட்ச் எல்லாமே வெஸ்ட் இண்டீஸ் நேரப்படி காலையில தான் நடக்க போகுது. இதனால கண்டிப்பா ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல சாதகமா இருக்கும். இந்தியாவில கூட எப்பவுமே ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமா தான் பிச் கண்டிஷன் இருக்கும். இதனால T20 மேட்சஸ்ல மிடில் ஓவர்ஸ்ல கூட ஸ்பின்னர்ஸால ஆதிக்கம் செலுத்த முடியும். அது மட்டும் இல்ல, சூப்பர் எயிட் சுற்றுல கடைசி கட்டத்துல கேப்டன்கள் சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. குல்தீப் யாதவ் கடைசியா இங்க விளையாண்டப்ப ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமா இருந்ததாகவும், அதே மாதிரிதான் இப்ப T20 வேர்ல்டு கப் தொடருக்கான பிச் கண்டிஷனும் இருப்பதாகவும் என்கிட்ட சொன்னாரு. கண்டிப்பாவே இந்த பிச் கண்டிஷன் ஆனது ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரவீந்திர ஜடேஜா சிறப்பா பேசியிருக்காரு. இந்த T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்தியாவோட பேட்ஸ்மென்கள் பயங்கரமா சொதப்புனாங்க. அதற்கு ஒரு முக்கிய காரணம், அந்த மேட்ச் எல்லாமே அமெரிக்காவில் நியூயார்க் மைதானத்தில் நடந்துச்சு. அங்க பவுலர்ஸுக்கு ரொம்ப சாதகமா இருந்ததுனால விராட் கோலியுமே மிகப்பெரிய கம்பேக் கொடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. பவுலிங்ல எடுத்துக்கிட்டோம்னா ரவீந்திர ஜடேஜா, அவருமே நியூயார்க் பிச் கண்டிஷன்ல பெருசா எதுவுமே செய்ய முடியல. இவங்க ரெண்டு பேருமே கம்பேக் கொடுக்க வேண்டியது இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம். ரெண்டு பேருமே வெஸ்ட் இண்டீஸ் மைதானத்துல கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை அதிகமாவே இருக்கு. இந்த சூப்பர் எயிட் சுற்றுக்கு இந்திய அணி எப்படி முன்னேறினாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அயர்லாந்துக்கு எதிராக இந்திய அணி அபார வெற்றியை பதிவு பண்ணாங்க. அடுத்ததா பலம் வாய்ந்த பாகிஸ்தானுக்கு எதிராக லீக் போட்டியில விளையாண்டு அந்த போட்டியில வின் பண்ணுவாங்களா தோப்பாங்களா அப்படின்ற மாதிரி சிறப்பான ஒரு வெற்றியை இந்திய அணி பதிவு பண்ணாங்க. அடுத்ததா யூஎஸ்ஏவுக்கு எதிராக அசால்ட்டா வின் பண்ணிட்டாங்க. கடைசி போட்டி கனடாவுக்கு எதிரான போட்டி மலையாள ரத்தாகிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல. இந்திய அணி இன்னமும் தோல்வியை சந்திக்கல. 3 போட்டிகள் விளையாடி இருக்காங்க, 3 போட்டியிலும் அபார வெற்றியை பதிவு பண்ணி அந்த சுற்றுல பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதலிடம் பிடிச்சாங்க. இப்ப சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்குள்ள இந்திய அணி 3 போட்டியில பங்கேற்க இருக்காங்க. அதுல 2 மேட்ச்ல வின் பண்ணாலே போதும் இந்திய அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியும். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்.